யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வந்து பெயர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல் நேமாலஜி சேனல் உங்கள் பெயரை வச்சே பலன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட சேனல் கண்டிப்பாக ஜாதகம் இருந்தாலும் இந்த ஐம்பது வகையான பலன்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வல் வழிகட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்து கிடையாது அதனால் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தாங்க இருக்கும் மேலும் வந்து என்னுடைய இருபது வருட அனுபவ ஆய்வுகளில் ஜோதிடம் மாந்திரிக பரிகார புத்தகங்கள் நிறைய என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ச்சி செஞ்சதை வெளிப்படையாக போட்டிருக்கிறேன் ஜோதிடத்தில் அடிப்படை லெவலில் உள்ளவங்களுக்கும் சரி ஜோதிடர்களுக்கும் சரி கண்டிப்பாக என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் உங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் வரைக்கும் முப்பத்தெட்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேங்க என்னுடைய புத்தகங்களை பெற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய என்னுடைய இமெயில் ஐடிக்கு இங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட்டை அனுப்புகிறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் கிடலாம் என்னுடைய புத்தகங்களில் பாதிக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் சலுகை விலை உண்டு என்பதையும் அன்போடு மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் சரிங்களா சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ராம் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் வந்து சொந்த ஊரில் வாழ விருப்பப்படுவீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ட்ராவல் விரும்பி அலைச்சல் விரும்பி பயணம் விரும்பியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சு தான் முடிவு எடுப்பீங்க உடனே முடிவெடுக்க மாட்டீங்க நாலாவது பாயிண்ட்டு பணம் சம்பாதிக்க போராடுவீங்க அஞ்சு அஞ்சாவது பாயிண்ட்டு கையில் பணம் காசுங்கிறது தங்காதுங்க சேவிங்ஸ் இருக்காது அதனால் நீங்கள் வந்து அம்மா கிட்டக்க பணம் கொடுத்து வாங்கணும் ஆறாவது பாயிண்ட்டு ஸ்டெடி மைண்ட் இருக்காதுங்க எதுலேயுமே உங்களுக்கு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அடுத்த சகோதரம் ஆயின் வயிற்றுல அபாஷனோ அல்லது பிறந்து அற்பாயில் இறந்துருக்கணுங்க எட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து மேக்கப் பிரியராக இருப்பீங்க மற்றவங்க முன்னாடி அழகாக தன்னை அழகாக காட்டி கொள்ள ரொம்ப விரும்புவீங்க ஒம்பதாவது பாயிண்ட்டு தைரியசாலி நீங்கள் பத்தாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கு திதி தவசம் சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க ஸோ இது வந்து கடுமையான தோஷம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு அவசியம் தேவை நாம் வணங்க வேண்டிய தலையாய தெய்வம் இது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம முன்னோர்களுடைய சிற வழிபாட்டுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா அதை பாருங்கள் அதை அப்படி கடைப்பிடிங்க நீத்தார் கடன்களை கண்டிப்பாக செய்யணும் பதினோராவது பாயிண்ட்டு கற்பனை திறன் வந்து உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அழகான மனைவி அமையும் பதிமூணாவது பாயிண்ட்டு அம்மா மேலே அதிகமான பாசமும் அவங்க லைஃப் மேலே நீங்கள் தான் அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு புளி அசிடிட்டி அசடிட்டி ப்ராப்ளம் உண்டுங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு சில நேரங்களில் நீங்கள் ரூடு டைப்பாக நடந்துக்கிடுவீங்க பதினாறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை அபாஷனோ அல்லது அர்ப்பாயில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க பதினேழாவது பாயிண்ட்டு அழகானவராக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த ஒரு உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை இல்லாமல் விலக்கி வச்சுருப்பாருங்க ஸோ கடைசியும் அந்த உறவுங்கிறது நீங்கள் வைக்கிறது வைக்கிறதா உங்களுக்கும் நல்லது நிம்மதியே தருங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு எதிர்பாலினரை கவரக்கூடிய நல்ல அட்ராக்டிவான தோற்றம் உங்களுக்கு உண்டுங்க இருபதாவது பாயிண்ட்டு இளம் வயதிலேயே உங்கள் அப்பாவுக்கு கண்டங்கள் அல்லது நீங்கள் பிறந்த அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸுங்கிறது அப்பாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு சிவங்கோயிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இருபத்தோராவது பாயிண்ட்டு உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்று அப்பா வேலை கிடைக்கும் அல்லைன்னா அவரை தொழிலை கவனிப்பீங்க இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் அப்பா மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்படுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபுள் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டுங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு பூரியத்தை விட்டு மாறி இருப்பீங்க இருபத்தாறாவது பாயிண்ட்டு உங்களுடைய இரண்டாவது குழந்தை வந்து நல்ல புத்திசாலியாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு க்ளோடுங்கிறது அதிகமாகவே இருக்குங்க வேலை பழுங்கிறது உங்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு சுகவாசியாக இருக்க விரும்புவீங்க இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதியற்ற ஒரு போராட்டமான வாழ்க்கை முப்பதாவது பாயிண்ட்டு உங்களை எதிர்த்தவங்க அவங்க கண்ணு முன்னாடியே காணாமல் போயிடுவாங்கங்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமே உங்களுக்கு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து ஸ்டெடி மைண்ட் இருக்காதுங்க ஒரு நிலையான ஒரு புத்தி இருக்காது ஒரு முடி ஒரு ஒரு முடிவை வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களால் எடுக்க முடியாது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ரொம்ப மனக்குழப்பம் அடைவாங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து நல்ல தந்திரசாலிங்க தந்திர புத்தி உண்டு உங்களுக்கு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மனைவியுடன் சண்டை சச்சரவு உண்டுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவி வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டுங்க உங்களுக்கு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ரெண்டு புத்தி ரெண்டு சிந்தனை இருக்குங்க மனசுக்கும் புத்திக்கும் போராட்டம் அதிகமாக இருக்கும் மனத்தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு வந்து படிக்க உட்காரு படிக்க உட்காரு அப்படின்ட்டு மூளை சொல்லும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட வெளியில் சுத்தலாங்கிற மனசு சொல்லும் ஸோ இந்த படிக்க உட்காரலாமா அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்து சுத்தலாமாங்கிற மாதிரி ஒரு மனசுக்கும் புத்திக்குமே எப்போதுமே உங்களுக்கு ஒரு மனப்போராட்டம் இருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மில்க் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அதாவது பால் பால் சார்ந்த உணவுகள் மில்க் ஸ்வீட்ஸ் பால்கோவானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாயுவில் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மனைவியின் குடும்பம் வந்து பூர்வீகத்தோட்டு மாறின குடும்பமாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு படித்த படித்த ஏற்ற வருமானம்ங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க நாற்பதாவது பாயிண்ட்டு பைல்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மனைவிக்கு உங்களுடைய மனைவிக்கு கற்பனை சக்தி அதிகமாக உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம் உங்கள் அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காதுங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பாயிண்ட் கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாம் உங்களுக்கு தாங்க வெற்றியை கொடுக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு தாய் தந்தையர் போக மத்தவங்களுக்கு கொல்லி போடக்கூடிய யோகம் உண்டுங்க உங்களுக்கு அப்பேற்பட்ட பாக்கியத்தை கிடைச்சா மனப்பூர்வமாக ஏத்துக்கோங்க அது வந்து உங்களுடைய முன்ஜென்ம பாவங்களையும் பித்ருதோஷங்களையும் ரொம்ப வெகுவாகவே குறைக்கக்கூடிய வல்லமை தாய் போக மற்றவங்களுக்கு கொல்லி போடக்கூடிய அந்த பாக்கியத்தால் ஏற்படுங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் வந்து உங்களுக்கு திருப்தி இருக்காதுங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் நிரந்தரம் மின்மை இருக்குங்க அதற்கு நீங்கள் அலைச்சல் சம்மந்தமான வேலைகள் ட்ராவல் பண்ணுறது வாகனத்தில் போய் தொழில் பண்ணுறது வேலை பார்க்குறது அல்லது வந்து மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரியான வேலைகள் தாங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி கும்பிட்ட தெய்வம் இந்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு அருவாளிக்கு நிக்குது பேசிக்காகவே நான் சொல்லக்கூடிய தெய்வத்து மேல உங்களுக்கு பக்தி இருக்குங்க அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை சோகம் கவலை துன்பம் இருந்துச்சுன்னா காளி தேவி தேவியுடைய காலடி பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா காளி தேவி தாய் கண்டிப்பாக கூட இருந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து தருவாள் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்து கிடையாது சரிங்களா இத்துடன் ராம் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றது ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய என்னுடைய அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத குலதெய்வம் துல்லியமாக கண்டுபிடிக்க திருமண பொருத்தம் பார்க்க பெயர் பொருத்தம் பார்க்க பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பேர் சூட்டை இந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் நான் கன்சல்டேஷன் கொடுப்பேங்க சரிங்களா மேலும் வந்து என்னுடைய வீடியோஸை வந்து அந்தந்த பேருடையவங்களுக்கு நிறைய நண்பர்கள் ஷேர் செஞ்சுக்கிட்டே வரீங்க உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி நம்ம சும்மாவே வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் குட் மார்னிங் ஹலோ குட் நைட்லாம் அனுப்புறதுக்கு பதிலாக இந்த ஒரு இந்த அந்தந்த பேருடையவங்களுக்கு நம்ம யூடியூப் லிங்கையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நட்பு வட்டாரங்கள் சொந்தக்காரங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும் என்பதில் கிடையாது இவ்வளவு நேரம் வீடியோ என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி அதே போல் நிறைய நண்பர்கள் என் பேருக்கும் பலன் சொல்லுங்கன்னு பதிஞ்சுக்கிட்டே வாரிங்க தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்காதீங்க வாட்ஸ்அப்ல கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கக்கூடிய பேர்களுக்கு கண்டிப்பாக பலன் போடுவேங்க இப்போ இந்த ராம் பேர் கூட என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு பேருக்கு தான் பலன் போட்டிருக்கிறேன் அதனால் உங்க நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் ரெட்டை பேர்களாக இருந்தால் செகண்ட் ரவுண்டில் பலன் சொல்லுவேன் ஒற்றை பேர்களாக இருந்தால் முதல் ரவுண்ட்லே பலன் சொல்லுவீங்க சரிங்களா அதனால அன்பர்கள் அனைவரும் கோர்மையைக் கற்கவும் சரிங்களா மீண்டும் ஒரு பெண்ணின் பெயருக்குண்டான ஐம்பது வகையான நேமாலஜி பல்களுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோதிடர் ஜி எம் சொக்கலிங்கம் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்